சோப்படுது. அரசு வழிகாட்டுதல்படி நாங்கள் அனைத்து வகையான ஹேண்ட் சானிடைசர் கொடுத்து வாளிகார கைகளை சுத்தம் செய்து அதே மாதிரி வந்து நடுவில் கண்ணாடி பறவை வச்சு தான் உணவு பரிமாறிட்டுருக்கோம். எல்லா மக்களும் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து அதாவது குடும்ப குடும்பமாக தான் வந்து உணவு சாப்பிட்ணும் எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி அவங்கள பிரித்து தனித்தனியாக டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உட்கார வச்சு அவங்க உணவு பரிமாறுறோம். நடுவில் வந்து நாங்கள் வந்து கண்ணாடி பறவையும் கொடுத்து மூச்சு காட்டுப்படாத அளவுக்கு அரசு சொன்ன வழிகாட்டுதல்படி நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஹேண்ட் சானிடைசர் எல்லாமே நாங்கள் கொடுத்து அரசு வழிகாட்டுதல் பண்ணுறதுனால வந்து இதை நாங்கள் வந்து லாஸ்ட் ஒன் வீக்காக ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் இதே மாதிரி எல்லா உணவுகளும் ஃபாலோ பண்ணால் மக்களுக்கு நல்லா இருக்கும், நமக்கும் நல்லா இருக்கும், அரசு சொல்கிற வழிகாட்டுதலையும் வந்து உணவு நோய் தொற்றுறது குறைக்க முடியும். நன்றி, வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் யுவராமன். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் ஆச்சி ரெஸ்டாரண்ட் ராசிபுரத்தில் நான் பேசுகிறேங்க. எங்களுடைய நிறுவனத்தில் வந்துங்க ஒவ்வொரு பணியாளருக்கும் எங்கிட்ட மொத்தம் 6 பேர் பணியாளர் வேலை செய்கிறாங்க. உணவு தயாரிப்பு அனைவரும் மற்றும் சப்ளைவரெலாம் சேர்ந்து அனைவருக்கும் வந்து கையுறை மற்றும் வந்து முகக்கவசம் மற்றும் தலைக்கு அணிய வேண்டிய புள்ள அனைய வைத்து அவங்க வந்து வரும் வாடிக்கையில் வந்து சிறப்பாக விளக்கம் அவங்களுக்கு வந்து சமூக இடைவெளியை விளக்கமாக சொல்லி தனியாக உட்கார வைத்து கண்ணாடி பழிக்கில் முன்பு வைத்து அவங்க வந்து உணவு பரிமாறுறோம். அது மட்டும் இல்லாத வந்து நாங்கள் எங்களுடைய பணியாளரை 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை
ஹேண்ட் சானிடைசர் பண்ணுறோம். மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை வந்து நோவத்தை வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணுறோம். அனைவருக்கும் இது வந்து சொல்லி விழிப்புணர்வாக இந்த மாதிரி எங்களோட நிறுவனத்தில் எங்களோட நிறுவனம் மாதிரி எல்லோரும் நீங்கள் பண்ணாங்கன்னா பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு, எங்களோட வர ஊழியருக்கும் பாதுகாப்பு, அரசோட வழிமுறை கட்டாயம் கடைபிடிக்க வேணும். இதனால் வந்து நாம் வந்து நம்மளோட நோயை நம்ம ஊருக்கு வராமல் நம்ம வெல்றதுக்கான வாய்ப்பும் உருவாக்கப்படும். பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் ரமேஷ் சிவராஜா. அதனால் வீட்டிலேயே இருந்தோம், இப்போ தான் வெளியே வந்திருக்கோம் ஹோட்டலில் சாப்பிட்லான்ட்டு. ஆச்சி ரெஸ்டாரண்ட் வந்து சமூக இடைவெளி அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. இதே மாதிரி எல்லா ஹோட்டல்லையும் ஃபாலோ பண்ணுங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம் அந்த ரூல்ஸ் படி ஃபாலோ பண்ணுறாங்க. பேர் சொல்லுங்கள். திவ்யா.